ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ட்ராவலிங், அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு விளாக் தான். ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அதோக்கு வந்து நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா ட்ரெஸ்ஸஸுமே பேக் பண்ணியிருக்கேன். இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா, நைட் டைம் வேர் பண்ணுறதுக்கு டைப்பர்ஸ், இன்னும் வியர்ஸ், அதுக்கப்புறம் டவல்ஸ், அதெல்லாமே இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து எந்த மாதிரி பேக்கிங்லாம் பண்ணணும், பேக்கிங் ஹேக்ஸ், பேக்கிங் டிப்ஸ் எல்லாமே வந்து நான் செப்பரேட்டாகவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரிப்புக்கெலாம் போகும்போது எப்படி பேக் பண்ணணும் அதெல்லாம் வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இதில் டைப்பர் பேக்கில் வந்து முன்னாடியே வச்சுருக்கேன். டாய்லெட்ரி கிட் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி பவுச்சில் போட்டு அதுவுமே வந்து டைப்பர் பேக்கில் வச்சுட்டேன். ஒரு சின்ன பேக் எப்போவுமே வந்து நம்ம லக்கேஜ் பேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, வேணுங்கிற எல்லா திங்ஸுமே இந்த சின்ன பேக்கில் மெயின் பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ அதோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். யூஸ்வலாக அம்மா வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, என்னோடய ட்ரெஸ்ஸஸ் வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி பேக்கில் வந்து பேக் பண்ணி, குர்த்திஸு, லெகின்ஸு, எனக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸஸ், ரெகுலர் வியர், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போனால் எங்காவது போடுறதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் பேக் பண்ணி கொண்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி பேக்கிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் என்ன அவுட்ஃபிட் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு வந்து ஒரு பட்டு சாரியும், மார்னிங்க்கு வந்து இந்த பிங்க் கலர் பட்டு சாரியும் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து ப்ளீட்டிங் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வாங்கி வச்சிட்டேன். ஸோ மெயினான லக்கேஜஸ் எல்லாமே வந்து இங்கே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடாப்டர், கேபிள், பவர் பேங்க்கு, சார்ஜரு, ட்ரைபாடு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவையானது எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒரு சூட் கேஸில் வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு சூட் கேஸ் மட்டும் எடுத்து வச்சு நம்ம டக்குன்னு கிளம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரெண்டு சில்க் சாரி, அது தேவையானது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். மேக்கப் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பவுச்சில் இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த சூட் கேஸில் வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி பண்ணியிருந்தேன். சிம்பிளாக ஒரே ஒரு கிரேவி டைப்பில் வந்து நம்ம கறி டைப்பில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, இதுவும் ரைஸும் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு. ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டு ஒரு 4:00 போல் நாங்கள் கிளம்பி பொள்ளாச்சி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஈரோடு டு பொள்ளாச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 hours ட்ராவல் ஆயிரும். ஸோ திருப்பூர் போய் அதுக்கப்புறம் தான் பொள்ளாச்சி போவோம். எங்கள் அத்தையும் வந்து எங்கள் கூட வராங்க. ஸோ திருப்பூரில் வந்து அவங்களோட சிஸ்டர் வீடு இருக்குது அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்டோட சித்தி வீடு அங்கே இருக்குது. ஸோ அங்கே அத்தை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. அவங்கள அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து அங்கேயே ஃபங்க்ஷனுக்கும் ரெடி ஆகிட்டு அப்படியே அங்கேருந்து ஃபங்க்ஷனுக்கு போய்க்கலாம். திருப்பூர் டு பொள்ளாச்சி வந்து நம்ம ஒரு 1 hour போயிடலாம். டைம் பார்த்திங்க அப்படின்னா 5:30 ஆயிடுச்சு. திருப்பூர் ரீச் ஆகிறதுக்கே வந்து எங்களுக்கு 5:30 ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு நாங்களாம் ரெடி ஆகிட்டு அப்படியே அங்கேருந்து ஃபங்க்ஷனுக்கு இப்போ கிளம்ப போகிறோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகிறதுலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன், பட் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தனால டக்குன்னு அவசர அவசரமாக கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 6:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து கிளம்பி மண்டபத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். மண்டபத்துக்கு வந்துட்டோம். அம்மாவோட சித்தப்பா பொண்ணுக்கு தான் வந்து மேரேஜு. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி பொள்ளாச்சி தான். தாத்தா பாட்டி ஊரும் பொள்ளாச்சி தான். ஸோ இங்கே இருக்கவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி தான். அத்தை பசங்க, மாமா பொண்ணுங்க, சித்தி, சித்தப்பா அந்த மாதிரி எல்லாருமே, கசின்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுபி, எங்கள் சித்தி பொண்ணு, அவளும் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கா. ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஜாலி தான். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா ரிலேட்டிவ்ஸ், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ், கசின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம மீட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த 1 year வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம யாருமே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போயிருக்க மாட்டோம், நிறைய பேர்த்த மீட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய கெட் டுகெதர் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே எல்லாத்துக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷனை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் சித்தி பொண்ணு ஜெயசுதா, அம்மாவோட தங்கச்சி பொண்ணு. அடுத்து நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபங்க்ஷனில் வந்து போய் சாப்பிட்றது. ஏன்னா வெரைட்டி ஆஃப் மெனு, டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்கும். போய் அதே மாதிரி நாங்களும் எல்லாம் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருந்தோம். இவங்கெல்லாம் வந்து அம்மாவோட அத்தை பொண்ணு, அத்தை பசங்க, அவங்க எல்லோரும் அவங்க பசங்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோவும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நேத்ரா அண்ட் வர்ஷா, இவங்க எங்கள் அவ்வா. பொங்கல் வீடியோலேயே வந்து நிறைய பேர் வந்து சாரீ ப்ளீட்டிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. நான் ஒன்றும் அப்லோட் பண்ணல. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்பீங்க. கூடிய சீக்கிரம் வந்து நான் செப்பரேட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து இன்னும் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க.
அவங்க வந்து அம்மாவோட சித்தப்பா பொண்ணு, அவங்க என்னோட சித்தி. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து மீட் பண்ணிகிட்ருக்கோம். அம்மாவோட சித்தப்பா பொண்ணு கல்யாணம், பட் நாங்கள் எல்லாமே வந்து ஒரே செட் ஆஃப் ஏஜில் தான் நாங்கள்லாம் வளர்ந்தது. எங்கள் தாத்தா கூட பிறந்தவங்க 8 பேர். ஸோ கடைசியில் வந்து செல்வா தாத்தா, ஸோ அவங்க பொண்ணுக்கு தான் வந்து இன்றைக்கி கல்யாணம். பொண்ணு மாப்பிள்ளை வந்து கிளியராக இந்த இதில் தெரிஞ்சிருக்காது, மார்னிங் வீடியோவில் உங்களுக்கு நல்லா கிளியராக காட்டுறேன். ஆதவுக்கு தான் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டு, ஃபுல்லாக எல்லாருமே அண்ணா அக்கா அந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களோட மிங்கிள் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை பையன் ஸ்ரீராம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராமோட தம்பி சரண், பக்கத்தில் இருக்கிறது எங்கள் சித்தி பொண்ணு நந்தினி, ஜெயஸ்தாவோட அக்கா. ஸோ நாங்கள் எல்லோரும் நைட் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு பொள்ளாச்சியில் வந்து சங்கீதாக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். மார்னிங் வந்து சங்கீதாக்கா வீட்டிலேருந்து கிளம்பி முகூர்த்தம் அட்டன் பண்ண போகிறோம். முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 to 10:30 தான். ஸோ மார்னிங் வந்து ஈஸியாக வந்து எந்திரிச்சு எல்லாம் கிளம்பி ரெடி ஆகிட்டு இப்போ மண்டபத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். விஷாக்காவும் அதுவும் தான் ரெண்டு பேரும் அடம் பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ஹஸ்பண்ட் வந்து முகூர்த்தம் அட்டன் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. நான் வந்து மம்மி டாடி கூட அப்படியே பழனி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் திருப்பூரில் அத்தையை பிக்கப் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். அம்மா வந்து அவங்க சித்தி வீட்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அவங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதுவும் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. முகூர்த்தத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பொண்ணூர் வந்து பொள்ளாச்சி, மாப்பிள்ளை ஊர் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கேரளாவிலேருந்து தான் வந்திருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணதே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வெட்டிங் வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான மொமெண்ட், ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட வெட்டிங் வீடியோஸ், வெட்டிங் பிக்சர்ஸ்லாம் பார்க்குறது தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து சில ட்ரீம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஃபோட்டோஷூட் எடுக்கணும். ஸோ எல்லா ட்ரீம்ஸுமே வந்து நம்ம அந்த பிக் டேயில் தான் வந்து நம்ம ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்றிப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம், யாரையுமே காணோன்னு சொல்லி அதை வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. நைட் அவங்க கூட தான் எல்லாத்துக்கூடிய ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தனால எல்லாருமே வந்து ஸ்டேஜில் வந்து இருந்தங்கிட்டி அவன் வந்து அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. எப்போ ஐயர் வந்து மந்திரத்தை முடிப்பாங்க, எப்போ தாலி கட்ட சொல்லுவாங்கன்னு எல்லாம் ஈகராக பார்த்துட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து அம்மா பாட்டெல்லாம் சொல்லிட்டு அவரும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இவங்க தான் வந்து அம்மாவோட தங்கச்சி, என்னோட வசந்தி சித்தி. இவங்க வந்து எங்க மாமா பொண்ணு சாகித்யா. ஸோ எல்லாத்தையுமே வந்து நைட் வ்ளாக்லேருந்து நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ யார் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணால் உங்களுக்கும் வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் கனெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தேன். இவங்க தான் வந்து அம்மாவோட சித்தி, சித்தப்பா, அவ்வா, தாத்தா. இவங்களோட பொண்ணுக்கு தான் கல்யாணம். ஸோ கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பொண்ணு வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணுவாங்க. இவங்க வந்து எங்கள் பெரியப்பா பொண்ணு பிரீதா, பின்னாடி இருக்கிறது பெரியம்மா. இவங்க தான் வந்து என்னோட சித்தப்பா. முகூர்த்தம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க.
ஃபோட்டோகிராஃபி டீம் தான் வந்து வளைச்சு வளைச்சு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னாலே ஒரு பெரிய பேக்கேஜ். அதில் வந்து கேண்டிட் ஃபோட்டோ வேணும், நமக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. முகூர்த்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பா இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வெளியெல்லாம் வந்துட்டாலே கிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம வந்து வீட்டில் சாக்லேட்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்போம், பட் வெளியே வந்தால் கண்டிப்பாக யாராவது வாங்கி கொடுத்துருவாங்க. சாக்லேட் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷன் வந்துட்டாலே நம்மளும் வந்து நல்லா மேக்கப் பண்ணி ட்ரெஸ் பண்ணி போயிட்டு நிறைய பிக்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருப்போம். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் அப்போயே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். மேரேஜில் வந்து இப்போ யாருக்கு கல்யாணமோ அவங்க வீட்டில் வந்து கடைசி பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகும்போது லாஸ்ட் மேரேஜுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி வந்து ஹர்ஷினியோட அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹர்ஷினிக்கு தான் வந்து அந்த வீட்டில் கடைசி கல்யாணம் அப்படிங்கிறதுனால கடலை மிட்டாய் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும். நாங்களும் போயிட்டு ஃபேமிலி பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கெலாம் விஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அம்மாவோட சித்தி பொண்ணு அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து சித்தி ஆகுது, ஆதவுக்கு வந்து அவ்வா ஆகுது. அதுதான் வந்து சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தோம், ஆதவோட அவ்வா கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஹர்ஷினிட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். ஃபேமிலியில் இருக்க எல்லா கிட்ஸுமே வந்து ஸ்டேஜில் இருக்காங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து இப்போ குரூப் பிக்சர் எடுத்துகிட்ருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டிலேருந்து பணியார குடம், அந்த குடத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் போட்டு விளக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் கொடுக்கணும். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரிலேட்டிவ்ஸும் சேர்ந்து பொண்ணோட ஊர்லேருந்து மாப்பிள்ளையோட ஊருக்கு போய் கொடுத்துட்டு வருவாங்க. பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பொண்ணு ரூம்லேருந்து மாப்பிள்ளை ரூமுக்கு போய் அழைச்சிப்பாங்க, அதே மாதிரி மாப்பிள்ளை ரூம்லேருந்து பொண்ணு ரூமுக்கு அழைச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழித்து மறு அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் போய் பொண்ணை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து விருந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து மாப்பிள்ளை ரூமுக்கு போயிட்டு வந்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து பொண்ணு ரூமுக்கு வந்திருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஸ்வீட்லாம் கொடுத்து மாப்பிள்ளையோட சொந்தக்காரவங்களையும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கும் வந்து ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அம்மா அப்பாவோட போய் சங்கீதா அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பழனி கிளம்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு போகிறதுனாலே வந்து ஒரு பயங்கர ஹாப்பியான விஷயம். இனி வர வ்ளாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபீஸ் எந்த மாதிரி வ்ளாக்ஸ்லாம் வேணும் அம்மா வீட்டிலேருந்து அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அம்மாவுக்கு ஃபேவரேட்டான ரெசிபி, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ரெசிபீஸ்லாம் வந்து நான் குக் பண்ணி அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தைப்பூசம் வருது அப்படிங்கிறதுனால பழனி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பாத யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. ஸோ பழனி ரீச் ஆயிட்டோம் ஆல்மோஸ்ட். அம்மா வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த வ்ளாக் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷனில் நீங்களும் வந்து கலந்துக்கிட்ட மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஃபங்க்ஷன் வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வ்ளாகில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்.